அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் வரலாறு நான்காவது படம் டெல்லி சுல்தானியம் போன வீடியோவில் வந்து அடிமை வம்சத்தை பற்றி பார்த்தோம் அடிமை வம்சத்தில் கைகு பார்த்து வந்து யாரால ஜலாலுதீனால கொல்லப்படுகிறார் அதுக்கடுத்து ஜலாலுதீன் வந்து கில்ஜி வம்சத்தை தொடங்குறார் கில்ஜி அரச வம்சம் ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் அவங்க அந்த வம்சம் ஆட்சி செய்து ஜலாலுதீன் கில்ஜி இவர் வந்து அந்த வம்சத்தை இவர் தான் அந்த கில்ஜி வம்சத்தை தொடங்குறாரு இவர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் ஆட்சி செய்கிறார் ஜலாலுதீனோட படையெடுப்புகள் பெரும்பாலான படையெடுப்புகள் ஏற்படுது பெரும்பாலான படையெடுப்புகளை வந்து தலைமையேற்று நடத்துனது யாருன்னா ஹராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி தான் படையெடுத்து தலைமையேற்று நடத்தினார் இவர் வந்து இல்லை ஜலாவு ஜலாலிதீனோட உடன் பிறந்தரோட மகன் தான் இவரோட முக்கிய படையெடுப்பு தக்கான அரசரான தேவகிரிக்கு எதிராக மேற்கொள்கிறாரு அலாவுதீன் வந்து தேவகிரி யாதவ் அரசர் ராமச்சந்திரன் என்ன செய்கிறாரு தோற்கடிக்கிறாரு அந்த நகரில் எல்லா செல்வத்தையும் கொள்ளடிச்சு நாடு திரும்புகிறாரு இந்த செல்வத்தை வச்சு முக்கியமான புறப்புகளுக்கும் படை தளபதிகளுக்கும் கையூட்டாக கொடுத்து தன் பக்கத்தில் வச்சுக்கிறாரு பின்னர் வந்து வஞ்சகமாக ஜலாலுதீனை வந்து என்ன செய்கிறாரு கொள்கிறாரு அதுக்கு பின்னர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் தன் ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஆறில் தன்னை டெல்லின் சுல்தானாக அறிவிச்சுக்கிறார் அலாவுதீன் கல்ஜி இவர் இவரோட ஆட்சி ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் நடக்குது ஆட்சி அலாவுதீனோட அலாவுதீன் என்ன செய்கிறாருன்னா டெல்லி சுல்தானத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்துகிறாரு பஞ்சாபில் உள்ள மா மங்கோலியர்களுக்கு எதிராகவும் ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக அவரோட படையெடுப்புகள் வந்து பாராட்டுக்குரியதாக இருக்குது இவர் என்ன செய்கிறாருன்னா வட இலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்தது கொண்ட இவர் தனது தலைமை தளபதி அப்புறம் வந்து என்ன செய்கிறார் தென்னிந்தியாவை படையெடுக்க சொல்கிறார் தென்னிந்தியாவில் மதுரை வரை படையெடுக்க ப படையெடுக்க பணித்தார் அதாவது தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள் துவார சமுத்திரத்தின் கொய்சாளர்கள் வாரங்கள் காகத்தியர்கள் மதுரை பாண்டியர்கள் இவங்க எல்லாருமே அலாவுதீனோட மேலாதிக்கத்தை ஏற்று ஏற்றுக்கொள்கிறார் ஏற்று கொண்டனர் சித்தூரோட சூறையாடல் ஆயிரத்தி முந்நூற்றி மூணில் நடக்கும் அலாவுதீன் பில்ஜி ஆட்சியப்போ சித்தூர் சூறையாடப்படுது ஆயிரத்தி முந்நூற்றி மூணில் நடக்குது அதாவது அலாவுதீன் படையீடுகள் வந்து அவங்கள சித்தூரில் இருக்கிறவங்கள அதாவது சித்தூர் பகுதி வெல்கிறது வென்ற உடனே என்ன செய்யணும் அங்கே நிறைய ஆடவர்கள் கோட்டையை விட்டு சித்தூர் கோட்டையை விட்டு வெளியேறுறாங்க சித்தூர் பெண் அந்த கோட்டையில் உள்ள பெண்கள் வந்து ஜவுகர் என்னும் ஒரு மரபுபடி அந்த சடங்கு நடத்துகிறாங்க ஜவுகர்னா தீ அந்த கோட்டையிலே தீ வச்சு அந்த பெண்கள் அதுலேயே தீயிலே புகுந்து தங்களை மாய்த்து கொள்கிறாங்க அடுத்து அலாவுதீனோட படையெடுப்புகள் வந்து அவரோட படையெடுப்புகளை போலவே இந்த அரசியல் நிர்வாக சீர்திருத்தமும் பாராட்டுக்குரியதாக இருக்குது அடுத்து டில்லி சுற்று வேளாண் நிலங்களை என்ன செய்து அளவு வாய்ந்த அவர் என்ன செய்கிறாருனா ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரி என்ன செய்கிறார் விதிக்கிறார் வரி வசூல் செய்யும் வேலையை வந்து இராணுவ அதிகாரி அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறார் இப்போ இந்த நிர்வாக மாற்றத்தினால உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் காலகாலமாக தாங்கள் அனுபவித்து வந்த உரிமையை இழக்கிறாங்க இப்போ டெல்லியில் உள்ள ஏனைய இடம் மற்ற இடங்களில் வந்து முகாமட்டிருந்த தனது படை பிரிவுகளுக்கு கட்டாய உணவு தானியம் கொள்முதல் முறையை அறிமுகம் செய்கிறார் அடுத்து வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க வரி வரியாக வசூலிக்கப்பட்ட தானியத்தை என்ன செய்கிறாரு அரசாங்க பண்டக சாலைகளை வந்து சேகரித்து வைக்கிறார் தனது புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை என்ன செய்கிறாரு உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை அவர் என்ன செய்கிறார் நியமிக்கிறார் அந்த ஒற்றர்கள் மூலம் சு நேரடியாக சுல்தானிடும் நில நில நிலைமைகளை தெரியப்படுத்தினார் சு அடுத்து அலாவுதீன் கில்ஜி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறில் இயற்கை எதினார் இறந்து போயிறார் அவருக்கு பிறகு வந்து அவருக்கு பின்னாடி வந்தவங்கள்லாம் அவங்களோட அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள அடைகிறாங்க அதுக்கடுத்து கியாசுதீன் துக்குலக் என்பவர் என்ன செய்கிறாரு அதிகாரத்தை கைப்பற்றாரு அரச வம்சத்தை துக்குலக் அரச வம்சத்தை என்ன செய்கிறாரு ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டுறார் துக்குளக் அரச க தொடங்கினார் யாருனால் கியாசுதீன் துக்குளக்கு தான் துக்குளக் அரசவம்சத்தை தொடங்குகிறார் அரச அரசவம்சம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் ஆட்சி செய்யுது இப்போ அலாவுதீன் கில்ஜி இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பத்தோட காரணமாக டெல்லியினோடய சுல்தான் பல பகுதிகளை வந்து இழக்க நேரிடுகிறது இப்போ கியாசுதீனுக்கு அதை மீட்பதுக்கே பெருமனையாக அமையுது கியாசுதீன் துக்குளக்கோட தனது மகன் ஜனாகனை வந்து வாரங்களுக்கு வாரங்களுக்கு வந்து எதிராக பொருட அனுப்புகிறாரு அவன் வந்து ஜனாகன் வந்து என்ன செய்கிறான்னா வாராங்கல்லோட அரசர் பிரதாபர் ருத்ரனை வந்து என்ன செய்கிறாரு வெற்றி கொள்கிறார்க்கும் கொள்ளடிச்சு செல்வத்தோட நாடு திரும்புகிறாரு இப்போ இச்செல்வத்தை கொண்ட கியாசுதீன் துக்லக் வந்து டெல்லிக்கு அருகே உள்ள துக்லாபாத் என்னும் ஒரு புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டுறாரு இப்போ அலாவுதீன் எப்படி தனது மாமனாரை வஞ்சகம் செய்து கொள்றதைப் போல் ஜனநாகனும் தன்னோடய தந்தையை அணை செய்கிறாரு ஆட தன்னோட தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றுறாரு இப்போ ஜனாகன் ஜனாகன் முகமது பின் துக்ளக்கு தான் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சில் அரியணை ஏறுறாரு ஜனாகன் தான் முகமது பின் துக்ளக் முகம்மது பின் துக்ளக்கோட ஆட்சி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் நடக்குது முகம்மது பின் துக்குலக் ஒரு கற்றறிந்த மனுஷர் மனிதர் ஆனால் அவர் குரூரம் நிறைஞ்சவராக இருக்கிறார் அலாவுதீன் வந்து நாடுகளை கைப்பற்றுறாரு கொள்ளடிக்கிறாரு ஆனால் அவர் அவர் அரச குடும்பங்களத்தை தன்னை சார்ந்திருக்குமாறு செய்கிறார் அடுத்து தன் முக்கியமாக முகம்மது பின் துக்குலக் வந்து தனது தலைநகரை வந்து டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றுறாரு தேவகிரியோட பெயரை வந்து தௌலாதா பாத்துன்னு மாற்றுறாரு தனது திட்டம் தவறு அப்படின்னு உணர்ந்து மறுபடியும் முகமது பின் துக்குளக்கு வந்து மீண்டும் டெல்லிக்கு டெல்லிக்கு திரும்புமாறு ஆணையிடுறாரு இப்போ இப்படி நடக்கும்போது ஒரு டெல்லிக்கு அதாவது டெல்லிக்கு திரும்பிய மொரக்கா நாட்டு பயணியான இபின் பத்துதா என்ன சொல்கிறாருன்னா அது காலியாக கைவிடப்பட்டதாக குறைந்த மக்களுடன் இருந்தது அவர் இப்பின் பட்டுடா வந்து டெல்லியை அடைஞ்சபோது காலியாக கைவிடப்பட்டதாக மக்கள் குறைந்த மக்களோடு இருந்ததுன்னு குறிப்பிட்றாரு அதாவது டெல்லியிலேருந்து தவலாபாத் நாற்பது நாட்கள் தான் நடந்து செல்ல வேண்டும் நாற்பது நாட்கள் நடந்து செல்ல வேண்டும் அதனால் மக்கள் வந்து யாரும் போக முடியல நிறைய பேர் இறக்குறாங்க அதில் வந்து பார்வையற்ற இருந்தால் இருந்தபோதும் பக்க வாத நோயாக இருந்தபோதும் அவங்களும் கொடூர தண்டனை அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதனால் வந்து ஒரு வரலாற்று அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா அனைத்தும் அழிக்கப்பட்டது ஒரு எங்கேயும் ஒரு நாய் பூனை கூட விட்டு வைக்கப்படலை எல்லாமே முழுமையாக பாலானது அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார் அலாவுதீன் நிலவரி நிலவரியை அவர் தானியமாக வசூல் செய்யும் முறையை கைப்பற்றினார் பின்பற்றினார் யார் அலாவுதீன் கில்ஜி இவர் என்ன செய்கிறாருனா துக்லக் நிலவரியே உயர்த்தியதோடு நிலவரி வந்து பணமாக வசூலிக்க வேணும் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கார் இதனால் பஞ்ச காலங்களில் பெரும் இடர்பாடுகளை அந்த நாடு சந்திக்க நேரிடுது இப்போ போதுமான அளவுக்கு நாணயங்களோ புதிய நாணயங்களோ இல்லாதனால துக்குல செப்பு நாணயங்களை வெளியிடுறாரு என்ன நாணயம்னா செப்பு நாணயங்களை வெளியிடுறாரு இதனால் செப்பு நாணயங்களை வெளியிட்ட உடனே கள்ள மார்க்கெட்டில் கள்ள நாணயங்கள் அதிகமாக பெருகுது இதனால் நிர்வாகம் சீர்குலையுது இப்போ வெளிநாட்டு வணிகர்கள் வந்து வியாபாரத்தை நிறுத்துறதுனால வணிகம் பாதிப்புக்குள்ளாகுது இப்போ அந்த செப்பு நாணயத்துக்கு பதிலாக தங்க வெள்ளி நாணயங்கள் வந்து வழங்க வேண்டும் அடையாள பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாற்றாக வந்து தங்க வெள்ளி நாணயங்களை தான் வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனால் அரசு திவாலாகுது தோ ஆ பகுதியில் முகம்மது நிலவரியை உயர்த்திய நிலைவாக விவசாயிகளோட கிளர்ச்சிகள் வெடிக்கிறது அவை கொடூரமான முறைகள் அடக்கப்படுவதால் அதாவது விவசாயிகள் வந்து அவங்களால் என்ன சொல்கிறது நல்லா விவசாயங்கள் பண்ண முடியல இவர் ஒரு இந்த இவர் செய்த திட்டத்தினால இதனால் விவசாயிகள் கிளர்ச்சி வெடிக்குது அவர் கொடூரமான முறைகளை வந்து அரசர்கள் அவங்கள அடக்கப்படுறதுனால வந்து விவசாயிகளே வேளாண்மையை கைவிடுறாங்க அதனால் அடிக்கடி பஞ்சம் ஏற்படுது இப்போ முகமது பின் துக்குளுக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார் இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் பல மாகாண ஆளுநர்களோட கிளர்ச்சிகளை இவர் எதிர்கொள்ள நேரிகிறது இப்போ தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் எழுச்சி பெறுது இவர் இந்த மாதிரி ஆட்சி செஞ்சால் அப்புறம் என்ன நடக்கும் தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் எழுச்சி பெற்றன அதிலும் குறிப்பிடத்தகுந்து முன்னாள் படை வீரராக பணியாற்றிய பாமணி என்பவர் வந்து தௌலதாபாத்தை வந்து சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளை சுதந்திர அரசாக அறிவிக்கிறார் அவரது பெயராலை வந்து பாமினி சுல்தானி என்று ஒரு ஆட்சியை வந்து நிறுவுகிறார் ஆயிரத்தி முந்நூற்றி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலில் தனி சுல்தானியமாக உருவானது இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறில் வங்காளம் வந்து சுதந்திர அரசாக மாறுது துக்குளக் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று மார்ச் இருபத்தி மூணில் இறந்துடுறார் பெரோஸ் ஷா துக்குளக் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் இவரை ஆட்சி செய்கிறாரு இவர் வந்து முகமது பின் துக்குலக்கை தொடர்ந்து கியாசுதீன் கியாசுதனோட இளைய சகோதரனோட மகனான பரோஸ் பெரோஸ் வந்து இவர் அரியணையர்றாரு இவரால் கிளர்ச்சியை அடக் அடக்கவும் இயலவில்லை இவரால் முடியல அடுத்து மகாணங்களை மீட்கவும் முடியல பிரிந்து சென்ற மகாணங்களை என்ன செய்கிறாரு மீட்கவும் முடியல இப்போ தென்பகுதி மாகாணங்களை மீண்டும் கைப்பற்றுவதில் அவர் ஆர்வமும் காட்டலை தக்கான பிரச்சனைகளை தலையிட வேண்டும் அப்படின்னு பாமணி இளவரசர் விடுத்த அழைப்பையும் வெறும் ஏற்க மறுத்துட்டார் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதில் மறுத்துட்டார் இதனால் இவர் அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா சூபி யானிகளுக்கு என மத தலைவர்களுக்கு பெரோஸ் தாராள மனசோட பரிசு வழங்கி கௌரவிக்கிறார் அவரோட அறிவுரைகளுக்கு செவி மடுத்தார் அவர் சொல்கிறத கேட்குறாரு ஏழை முஸ்லீம்களுக்கு வந்து உதவுவதற்கான அறக்கட்டளை நிறுவுகிறாரு கல்லூரிகள் மருத்துவமனை மசூதி ஆகியவற்றை என்ன செய்கிறார் கட்டுறாரு பல மனிதாபிமான நடவடிக்கைகளை அவர் மேற் மேற்கொள்கிறார் இப்போ மனிதாபிமானம் மற்ற கொடூரமான தண்டனைகளை என்ன செய்கிறாரு ஒழிக்கிறார் யார் பெரோசா துக்லக் இப்போ இஸ்லாமியர்களால் அதாவது இஸ்லாமியர் சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளையும் ரத்து செய்கிறாரு விவசாய கடன்களையும் ரத்து செய்கிறாரு பல நீர்ப்பாசன கால்வாய்களுக்கு கால்வாய்கள் வெட்டி வேளாண்மையை மேம்படுத்துகிறார் ஆனால் முகமது பிக்குனு தூக்குலுக்கு வந்து விவசாயிங்களுக்கு அவரோட திட்டங்கள் எதிராக இருந்துச்சு ஆனால் இவர் வந்து விவசாயங்களுக்கு நல்லது பண்ணுறாரு கால்வாய் நீர்ப்பாசன கால்வாய்லாம் வெட்டி வேளாண்மையை மேம்படுத்துகிறார் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் புதிய தோட்டங்களை உருவாக்கிய அலாவுதீன் கில்ஜியோட காலத்தை சேர்ந்த முப்பது பழைய தோட்டங்களை என்ன செய்கிறாரு புனரமைக்கிறாரு பெரோஷாபாத்து ஜான்பூர் ஹிஷார் பிரோஷ்பூர் ஆகிய பு புதிய நிகர நகரங்களையும் நீர்மானிக்கிறார் நீர்மானித்தார் சுல்தானியத்தை கட் சுல்தானியத்தை கட்டிக்காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகள் என்ன செய்கிறாரு மேற்கொள்கிறார் இருந்த போதிலும் பெரோசா கூட இறுதி நாட்கள் மகிழ்ச்சியில் இருந்தது இல்லை அவரோட மகன் வந்து முகம்மது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சியை ஆரம்பிக்கிறான் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டில் இவர் எண்பத்தி மூணாவது வயதில் பெரோஷா துக்லக் இயற்கை இறந்து பெறார் தைமூரின் படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் நடக்குது பெரோஷா துக்குளக் வந்து மரணமுற்ற பத்தாண்டுகள் கழித்து தாமர் லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லி டெல்லியை தாக்கி சூறையாடி என்ன செய்து மனித படுகொகலையே அரங்கேற்றார் இவர் மத்திய ஆசியாவில் ஷாமர்கண்டு அதை சுற்றியுள்ள பகுதிகளை தான் ஆட்சி தான் செய்தவர் தான் அந்த தைமூர் வட இந்தியாவிற்கு மேற்கே சில இடங்களை கைப்பற்றாரு அதுக்கடுத்து இந்தியாவோட வலிமையின்மையை இந்தியாவில் இந்தியாவின் வலிமையின்மையை தான் அவர் சாதகமாக பயன்படுத்தி இந்திய அரசுகளோட வலிமையின்மையை சாதகமாக பயன்படுத்தி இந்தியாவில் படையெடுத்து நுழைகிறாரு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் டெல்லியை கொள்ளடிக்கிறார் தைமூர் படையெடுப்பால் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற பஞ்சாப்பையும் கொள்ளடிச்சு தங்கம் வெள்ளி நக தங்கம் வெள்ளி நகர் என எல்லா செல்வத்தையும் கொள்ளடிச்சு எடுத்து செல்றாரு இப்போ சாமர்கண்டு நினைவாக கட்டுவது சாமர்கண்டு நினைவாக கட்டுவதற்காக தச்சு வேலை செய்கிறவங்களும் கட்டடக் கலைஞர்களையும் இந்திய கைவினை க கைவினைஞர்களையும் என்ன செய்கிறாரு உடன் அழைத்து செல்கிறார் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு அவங்க நாட்டுக்கு இப்போ டெல்லி சயது அரச வம்சம் ஆயிரத்தி அடுத்து வந்து இது நான்காவது வம்சம் வம்சம் பார்த்துட்டோம் கில்ஜி வம்சம் பார்த்தாச்சு துக்ளக் வம்சம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம சயது அரச வம்சத்தை பார்த்து பார்க்க போகிறோம் ஆயிரத்தி நானூற்றி பதினாலருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் சயது அரச வம்சம் ஆட்சி செய்கிறாங்க இவர் யாருன்னா டெல்லி சுல்தானிய பல பகுதிகளாக சிதறண்டு போ போனது முகலாயர் படையெடுப்பு வர நூற்றி பதினாலு ஆண்டுகள் வந்து தாக்குப்பிடித்து நின்றது டெல்லியை விட்டு செல்வதற்காக தாய்மூர் என்ன செய்கிறாரு பல பகுதிகளை டெல்லி மீரட்டு கிஷிர் பகுதிகளை அதாவது தைமூர் விட்டுட்டு போனால் கைப்பற்றிய பகுதிகளை விட்டுட்டு போன டெல்லி மீரட் பகுதிகளை கிஷிர்கான் தனது பிரதிநிதி ஆளுநராக நியமிக்கிறார் தைமூர் வந்து விட்டு சென்ற பகுதிகளை ஒரு ஆளுநரை நியமிக்கிறார் அவர் பேர் தான் கிஷிர் கான் இவர் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினேழில் அவரே அந்த பகுதிகளுக்கு அவரே ஒரு வம்சத்தை தொடங்குகிறார் அதுதான் சையது அரச வம்சம் இவர் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஒன்று வரை நீடிக்குது இவரோட வம்சம் இந்த வம்சத்தில் கடைசி சுல்தான் வந்து அலாவுதீன் ஆலம்சாதான் கடைசி சுல்தான் இதில் சையது வம்சத்தில் இவர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்னில் அரச பதவியை துறக்கிறாரு அடுத்து பஞ்சாப் போட பஞ்சாபோட பகுதியின் ஆளுநராக இருந்த பகலுல் லோடி வந்து மறுபடியும் டெல்லியோட சுல்தானா சுல்தான் ஆகும் வாய்ப்பினை வழங்கியது இவர் சுல் பகலுல் லோடி தான் டெல்லியின் சுல்தானாக மாறுறாரு இவர் தான் பகலுல் லோடி தான் வந்து லோடி வம்சத்தை தொடங்குறாரு அடுத்து லோடியோட வம்சம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் ஆட்சி செய்கிறாங்க யார் லோடி அரச வம்சம் லோடி அரச தொடங்கினது யாருன்னா பகுலு லோடி தான் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் தொடங்கார் இவரோட மகன் வந்து சிக்கந்தர் லோடி சுழ்த்தோனா பொறுப்பேற்கிறார் பகுலு லோடியை தொடர்ந்து அதுக்கடுத்து யார் வர்றாங்கன்னா அவரோட மகன் சிக்கந்தர் லோடியை வந்து வர்றாரு இவர் வந்து நல்லா கலைகளையும் கல்வியும் நல்லா ஆதரிக்கிறாரு ஆக்ரா நகரை வந்து தலைநகராக தலைநகர் ஆக்குறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழில் மரணம் அவர் என்ன செய்கிறாரு இறந்து பெறாரு அவருடைய மகன் இப்ராஹிம் லோடிக்கு தான் அதுக்கடுத்து பதவியேற்கிறார் இப்போ இப்ராஹிம் லோடி வந்து பாபர் பாபரால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு பாணிபட் போர் நடக்குது இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் பாணிபட் போர் நடக்குது இதில் பாபர் வந்து வெற்றி பெறுகிறார் அதனால பாபர் வந்து பாபர் வந்து முகலாய பேரரசை நிறுவுகிறார் டெல்லி சுல்தானியம் முடிவுக்கு வர்றது லோடி அரசமும் வம்சமும் முடிவுக்கு வருது டெல்லி சுல்தானியத்துக்கு முடிவு வைக்கிறார் முற்று முற்றுப்புள்ளி வைக்கிறார் யார் பாபர் இவர் தான் முகலாய பேரரசை நிறுவியவர் இஸ்லாமியவரோட கலை கட்டடலை கட்டடக்கலை பார்த்தோம்னா அவங்களோட மசூதிகள் மசூதிகள் மதராசாக்கள் மதராசாக்கள்னால் கல்வி நிலையங்கள் மசூதிகளும் மதராசாக்களும் நல்ல கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன அதாவது குரானுள்ள வரிகளை செதுக்கி நேர்த்தியாக நளினமாக அலங்கரிக்கப்பட்ட கதைகளும் சுவர்களும் தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கின அவங்களோட கட்டிடக்கலை வந்து இவங்க கட்டிடக்கலைக்கு பேர் பேர் இந்த கட்டடக் கலைக்கு பேர் என்ன பேர்னா இந்தோ ஷராஷானிக் இந்தோ ஷரா கலை வடிவம் இந்த கட்டிட அந்த கலைக்கு அவங்க கட்டின வடிவத்துக்கு பேர் இந்தோ ஷரா கலை வடிவம் இந்த இ இந்தோ சராசனி கலைவடிவம் இந்த இந்த அழைக்கப்படுதல் பார்த்திங்களா இந்த மாதிரி எத்தனை கட்டடம் இருக்காங்கன்னா அலை தர்வாஷா குவத் உல் இஸ்லாம் மசூதி மோதி மசூதி இல்துமிஸ் பால்பன் ஆகியோர கல்லறைகள் தௌலாதாபாத் பெரோஷாபாத் இந்த இந்த கட்டிடக்கலைகள் இந்த கோட்டைகள் இந்ததுக்கு இந்ததுக்கு பேர் தான் இந்தோ சராசனி கலைவடிவுன்னு பேர் நன்றி